வணக்கம். வழக்கமாக பென்ஷன் அப்படின்னாலே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அப்படின்னு இருந்தது. ஆனால் அப்படிலாம் இல்லை, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க இவங்களும் பென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சின்ன பென்ஷன் ஸ்கீம் தான் அட்டல் பென்ஷன் யோஜனா, APY அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் பாபு பாண்டியன், உங்களின் நண்பன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீமு ரொம்ப சிம்பிளான ஸ்கீமுங்க. இதில் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னா, 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா இந்தியர்களும் சேரலாம். சரி, இந்த ஸ்கீமை நான் எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எந்த பேங்க்லனாலும் போய் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நமக்கு எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் வேணும் அப்படின்றத நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம். 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா, இப்படி 5 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதில் நான் எந்த ஸ்கீம் எடுத்துருக்கேன்றதை பொறுத்தும், நான் எந்த வயசுலேருந்து இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுறேன்றதை பொறுத்தும் நான் மாதம் மாதம் எவ்வளோ கட்ட வேணும் அப்படின்ற அமௌண்ட்டு மாறும். உதாரணத்துக்கு இந்த சார்ட்டை பாருங்களேன். நான் வந்து 5000 ரூபா பென்ஷன் வேணும் அப்படின்ற ஸ்கீமை என்னோடய 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மாதம் மாதம் நான் 210 ரூபா கட்டணும். இதை வந்து நான் குவார்ட்டர்லியாகவும் கட்டலாம், ஹாஃப்லியாகவும் கட்டலாம். இதில் ECS ஆட்டோ டெபிட் ஆப்ஷனும் இருக்குது. 18 வயசில் நான் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ நாளைக்கு கட்டணும் அப்படின்னா, என்னோடய 60 வயசு வரைக்கும் கட்டணும், அதாவது 42 வருஷம் கட்டணும். 60 வயசுக்கு அப்புறம் அந்த பாலிசி ஹோல்டருக்கு மாதம் 5000 ரூபா பென்ஷன் அமௌண்ட்டாக வரும். இன்கேஸ் அந்த பாலிசி ஹோல்டர் அதுக்கப்புறம் இறந்துட்டார் அப்படின்னா, அவரோட ஸ்பௌஸ், அதாவது கணவருக்கோ மனைவிக்கோ அந்த பென்ஷன் அமௌண்ட் 5000 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட நாமினிக்கு ஏற்கனவே இருக்கிற கார்பஸ் அமௌண்ட் 8.5 லட்சம் ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அதில் பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை அந்த நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீம்னால் யாரெல்லாம் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணவர், மனைவி, அவங்களோட குழந்தை, 3 பேருமே பயனடைஞ்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக இந்த ஸ்கீமில் சேரலாம். உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இந்த ஸ்கீமில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா, அவங்களோட 60 வயசுக்கு அப்புறம் ரெண்டு பேத்துக்குமே 5000 ரூபா, 5000 ரூபா சேர்த்து 10000 ரூபா மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த ஸ்கீமை பற்றி கேட்டதும் எனக்கு சில சந்தேகங்கள் வந்துச்சு. அந்த சந்தேகங்கள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். முதல் சந்தேகம் என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து 1000 ரூபா பென்ஷன் ஸ்கீம் செலக்ட் பண்ணுறாரு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரால் அதை வந்து 5000 ரூபா பென்ஷன் ஸ்கீமாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக மாற்ற முடியும். பேங்க்லேயோ நம்ம எங்கே ஓப்பன் பண்ணோமோ அங்கே போய் அப்டேட் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிரும். நம்ம மாதம் மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு ஏற்றாப்புல மாறிடும். ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு வேளை பாலிசி ஹோல்டர் 60 வயசுக்கு முன்னாடியே இறந்துட்டார் அப்படின்னா என்னாகும்? இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. மொதல் ஆப்ஷன் என்னென்னா, அந்த பாலிசி ஹோல்டரோட ஸ்பௌஸ், கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, அவர் கட்டிக்கிட்டு இருந்த அமௌண்ட்டை இவங்க கண்டினியூ பண்ணலாம், அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீமையே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுவரைக்கும் கட்டின அமௌண்ட்டையும் வட்டியும் சேர்த்து வாங்கிட்டு போகலாம். மூணாவது சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு இதுவே முதல் சந்தேகமாகவே இருந்திருக்கலாம். என்னோடய 60 வயசில் 5000 ரூபா அப்படின்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தெரியுதே அப்படின்னு இருக்கும். கரெக்டு தான். இப்போ இருந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் 5000 ரூபா அப்படின்றது இப்போ உள்ள பண மதிப்புக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 ரூபா மதிப்பு தான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட யாராச்சும் 2000 ரூபா சும்மா கொடுங்க அப்படின்னு சொன்னால் யாராச்சும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு மெடிக்கல் செலவுக்கோ ஏதாவது ஒரு செலவுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அது போக நாமினிக்கும் கார்பஸ் அமௌண்ட் கிடைக்கும், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கீம் பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்கீம் பற்றின கவர்மெண்ட் வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த APY அப்படின்ற ஸ்கீமு 2015 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6 வருஷம் கழித்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சரி உங்கள்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றனால இந்த வீடியோ ரெடி பண்ணேன். இந்த காணொலி பற்றின கருத்துகளும் சந்தேகங்களும் வரவேற்கப்படுகிறது. இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமாக, லைஃப் ஸ்டைல் சம்மந்தமாக, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப்பில் எப்போயுமே உங்களோட ஃப்ரீ டைமில் தான் வீடியோஸ் பார்க்கணுமே தவிர என்னோடய ஃப்ரீ டைமில் பார்க்கக்கூடாது. நம் மனதில் நல்ல எண்ணங்களை விதைப்போம், வளர்ந்தால் மரமாகட்டும்.
இல்லையேல் உரமாகட்டும். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.